தர்மி ஆறாம் வகுப்பு மாணவர்களே, இனிய வணக்கம். இப்போ உங்களுக்கு முதல் பகுதியே இயல் முன்னிலை இன்பத்தமிழ். பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய பாரதிதாசனால் எழுதப்பட்ட அருமையான கவிதை தொகுப்பு. இது வந்து சினிமா பாடலாகவும் உள்ளது இல்லைங்களா. அதில் நம்ம அந்த பாட்டை பாருங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்விற்கு நிருமித்த ஊர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அதாவது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி தித்திக்கும் அமுது போன்றது, அதனால் அமுது என்று பெயரிட்டு அழைத்திருக்கின்றார். அந்த தமிழ் மொழி எங்களுடைய உயிருக்கு நேரானது என்று கூறியிருக்கின்றார். தமிழுக்கு நிலவென்று பேர், நிலவு சந்திரன், வானில் காணக்கூடிய சந்திரன் சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்கிறது இல்லையா. அந்த பிரதிபலித்து சூரியனுடைய ஒளி வெப்பம் தரக்கூடியது, வெம்மை தரக்கூடியது. ஆனால் நிலவினுடைய ஒளி குளிர்ச்சி தரக்கூடியது, சந்திரனுடைய ஒளி. அதே போன்று தமிழ்மொழி குளிர்ச்சி பொருந்தியதாக விளங்குகின்றது என்று அருமையாக ஓமித்து கூறுகின்றார் பாரதிதாசன். இது எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு விளைவுக்கு, விளைச்சலுக்கு ஒரு நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு சிறந்த உயர்வுக்கு வித்திடக்கூடியதாக இருக்கின்றது என்று பெயரிடுகிறார். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழர்களாகி எங்களுடைய வாழ்வுக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு பொருள் தமிழ்மொழி என்று சொல்கின்றார். இந்த செயலை விடுத்து நம்ம அதனுடைய ஆசிரியரை பற்றி அறிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ்மொழி, தமிழ்மொழி செம்மொழி, எம்மொழி என்றெல்லாம் நாம் போற்றுகின்றோம். வண்டமிழ் மொழியாக, வளமை வாய்ந்த மொழியாக, ஒண்டமிழ் மொழியாக, அதாவது ஒளிரக்கூடிய தன்மை பொருந்தியதாக திகழக்கூடிய இந்த தமிழ்மொழியை எதுக்கெல்லாம் இவர் பயன்படுத்தினார் அப்படின்னா, பாரதிதாசன் இந்த ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை, குறிப்பாக இந்தியர்களை, தமிழ் மக்களை தட்டி எழுப்புவதற்காக பயன்படுத்தினார். அதில் இவருடைய குரு யாருன்னா பாரதியார். இந்த பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னென்னா கனகசுப்புரத்தினம். பாரதியார் மேல் கொண்டிருந்த பற்றின் காரணமாக, அன்பின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என, தாசன்னா அடிமை, பாரதிக்கு அடிமை என்ற பொருள்படும்படி மாற்றிக்கொள்கின்றார். இவர் பிறந்த ஊர் புதுவை. பிறகு பாரதியார் ஆங்கில அரசால் துரத்தப்பட்ட போது இவரிடம்தான், அந்த புதுவியில்தான் இவருடன் தான் தங்கியிருந்தார். இவர் சமூகத்தில் புறையோடி கிடந்த மூட பழக்க வழக்கங்களை முட்டறுப்பதில் வல்லவராக, பெரியாரை போன்று வல்லவராக திகழ்ந்தார். இவர் பெரிய வணிக குடும்பத்தில், அதாவது கடல் வாணிகத்தில் தலை சிறந்தவர். கனக சபை, இவருடைய அப்பா, அவங்க அம்மா பேர் லக்ஷ்மி அம்மையார். பெரிய செல்வந்த குடும்பம். ஒரு சமயம் சூறாவளி வந்து அவருடைய கடல் வாணிபம் அடியோடு தடைப்பட்டது. இவங்க நல்லா வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, பாரதிதாசனுடைய அப்பா நல்ல செல்வ செழிப்பில் வாழ்ந்த காலத்தில் முந்திரி பருப்பை அரைச்சி நெய்யில் பொறிச்சு அதோட பாதாம் மிக்ஸ் பண்ணி வடை சுடுவாங்களா. எப்படி கேட்கும்போதே நான் அவ்வளோ எச்சில் ஊறுது இல்லைங்களா. நாம் சாதாரண பருப்பில் வடை சாப்பிட்றது ஒரு பெரிய, இப்போ இந்த கரோனா பீரியடில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்லையா. ஆனால் முந்திரியும் பாதாமையும் பவுடராக்கி பருப்பு மாதிரி ஆட்டி அதை நெய்யில் பொறிச்சு கொடுப்பாங்களா பாரதிதாசன் அவங்க அப்பா அம்மா. எவ்வளோ செல்வ செழிப்பில் வளர்த்திருக்காங்க பாருங்கள். அதே அவங்க கடல் வாணிபம் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, முந்தின நாள் வச்ச சுண்டல் குழம்பை பழைய சோத்தை போட்டு ஆளுக்கு நிறைய, ஏழு குழந்தைங்க. கனக சபை, அதாவது அந்த பாரதிதாசனுக்கு அப்பாவுக்கு ரெண்டு மனைவி, ஏழு குழந்தைங்க. இவர் ரெண்டாவது மனைவியோட குழந்தை தான் இந்த பாரதிதாசன்.
அப்போது ஒரு ஒரு கவலன் சோறு தான் கிடைக்குமா, பழைய சோத்து போட்டு அந்த சுண்டல் குழம்பு ஊற்றி ஆளுக்கு ₹1 அதை சாப்பிட்டுக்கணும். அப்படியே வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தமிழாசிரியராக எப்படியோ படித்து தமிழாசிரியராக தன்னுடைய பணியை துவங்குகிறார். அங்கே போய் இவர் கம்முன்னு இருக்கல, வகுப்பில் இருக்கிற மாணவர்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து நாம் அடிமையாக இருக்கக்கூடாது, நாம் ஆங்கிலேயருக்கு என்ன அடிமையாக, நம் நாட்டில் வந்து அவர்கள் ஒண்டி பிழைக்க வந்தவர்கள், அண்டி பிழைக்க வந்தவர்கள், ஏன் நம்மை அடிமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்களை தட்டி எழுப்புகிறார். சுதந்திர உணர்வை பாரதியாரும் அந்த மாதிரி தான் வேலை செஞ்சார், இவரும் அப்படியே செய்கிறாரு. அதனால் இவருக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஆங்கில அரசு ஒரு பள்ளிக்கூடம் ரெண்டு பள்ளிக்கூடம் இல்லைங்க, 25 பள்ளிக்கூடத்துக்கு மாற்றி அடிக்குது, தூக்கி தூக்கி அடிக்குது. அவருக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு, அவர் கோயிலில் நம்ம பொங்கல் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொங்கல் வாங்கி சாப்பிட்டு அந்த கோயில் குளத்தில் குளிச்சுட்டு அங்கே அப்படியே அந்த பாட்டி கீட்டி அப்பம் வித்துட்டு இருந்தாங்கன்னா பிட்டு வாங்கி சாப்பிட்டு அப்படியே காலத்தை கழிச்சிருக்கிறாரு. 25 பள்ளிக்கூடத்துலேங்க, ஒரு பள்ளிக்கூடம் ரெண்டு பள்ளிக்கூடம் இல்லை, 25 பள்ளிக்கூடத்துக்கு இவர் மாற்றலாகி இதனுடைய ஆசிரியர்படியே நிறைவு செய்திருக்கின்றார். எவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர் பாருங்கள். இப்போ நம்ம இப்போ வாழ்கிற காலத்தில் எப்படி மனிதர்களை பார்த்துக்கிறோம், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜாலராக விடிச்சிட்டு இருக்கிறவங்கள பார்க்குறோம். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்திய மக்கள் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது என்ற ஒரு சுதந்திர தாகத்தை தட்டி எழுப்பியவர், ஒரு சமுதாய நோக்கோடு செயல்பட்டவர். புரியுதுங்களா குழந்தைகளே? அப்போ நம்ம வந்து பாரதி தாசன் அப்படிங்கிற போது இந்த தமிழ்மொழிக்காக மட்டும் பாடுபட்டாருன்னு நினச்சிருக்கூடாது, தூங்கி கிடந்த மக்களை தன்னுடைய பாடலின் மூலம் தட்டி எழுப்பியவர் என்ற ஒரு உன்னதமான ஒரு அவருடைய ஆளுமையை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி குழந்தைகளே, நாளைக்கு நான் மறுபடியும் இந்த பாட்டை பாடி காமிக்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதி காட்டணும், சரிங்களா?